டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அரசின் ஊழல் பட்டியலை வெளியிட்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 என்ற பெயரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாட்டின் உளவுத்துறை பிரிவின் முன்னாள் தலைமை அதிகாரியும் பேசியதாக குறிப்பிட்டு புதிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் 14 திமுக ஃபைல்ஸ் என்கிற பெயரில் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலரின் சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார். மேலும் அவர்கள் ஊழல் செய்து சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருந்தது. இதைத் தொடர்ந்து திமுகவினரும் அண்ணாமலை மீது நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். மேலும் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 வெளியிடுவதாகவும் சவால் விட்ட அண்ணாமலை அதன்படி கடந்த ஜூலை 26 ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து மீண்டும் திமுக முக்கிய நிர்வாகிகள் மீது முறைகேடு புகார்களை அளித்தார். அப்போது திமுக அரசின் செயல்பாடுகள், அமைச்சர்களின் சொத்து பட்டியல்கள் அடங்கிய மனுக்களை இரும்பு பெட்டியில் வைத்து ஆளுநரிடம் கொடுத்துள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கைகள் பாயும் என்றும் அண்ணாமலை எச்சரித்திருந்தார். ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடப்பட்ட போது சிறிய சலசலப்புகள் உண்டானதே தவிர அதன் பிறகு எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் நடைபெறவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் டிஎம்கே ஃபைல்ஸின் 3 பாகத்தை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அதனை INDIA கூட்டணியின் ஊழலை அம்பலப்படுத்தும் பல ஆடியோக்களில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ள அவர், 2004 முதல் 2014 வரையிலான காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த TR பாலுவும் அப்போதைய தமிழ்நாடு உளவுத்துறையின் தலைமை அதிகாரியாக இருந்த MS ஜாஃபர் சைட் ஆகியோர் இடையே நடந்த உரையாடல் என்ற பெயரில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஆடியோ பதிவில் முதல்வரிடம் இப்போதுதான் பேசினேன், தற்போது செய்தால் சரியாக இருக்கும், மீனவர் விவகாரத்துடன் அது நீர்த்து போய்விடும் என இரு நபர்கள் பேசும் ஆடியோ இடம்பெற்றுள்ளது. இந்த ஆடியோவில் உரையாடியுள்ளது உண்மையில் TR பாலுவும் ஜாஃபர் சைட்டும் தான் என்று எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை கிடைக்கப்பெறாத நிலையில் அந்த ஆடியோவில் பேசும் இருவரும் என்ன விஷயம் குறித்து பேசுகிறார்கள் என்பது குறித்தும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அண்ணாமலையோ அந்த காலகட்டத்தில் திமுக அரசை உலுக்கிய 2G ஊழல் வழக்கை நீர்த்து போக செய்ய திமுக அரசும் காங்கிரசும் இணைந்து திட்டம் போட்டு CBI ரைடுகளை மேற்கொள்வது செய்திகளை திசை திருப்பும் முயற்சிகளை செய்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக அப்போது ஆட்சியில் இருந்த முதல்வர் கலைஞரின் உதவியாளர் சண்முகநாதன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. எனினும் இதற்கு முன்னர் அண்ணாமலை வெளியிட்ட 2 பெருமளவில் அதிர்வுகளை ஏற்படுத்தாத நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த ஆடியோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். Not it.